நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 7 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல் ஆங்காங்கே புதுப்புது அருவிகள் தோன்றியுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 7 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உயர்ந்த மலைத்தொடர்களுக்கு நடுவில் வெள்ளியை உருக்கி ஊற்றியதைப் போல் புதுப்புது அருவிகள் தோன்றியுள்ளன. கண்களுக்கு விருந்தளிக்கும் இந்த அருவிகள் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்படுகிறது. இதனிடையே தேசிய நெடுஞ்சாலைகள் ஆங்காங்கே விழுந்த மரங்களையும் விழுவதற்கு தயாராக உள்ள மரங்களையும் தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் அகற்றி வருகின்றனர். நீலகிரி கோவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரியில் குடியிருப்புகள் கட்டுமான பணிகள் காரணமாக வெள்ள நீர் வெளியேற வழி இல்லாததாலும் பல்வேறு இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் மரங்கள் விழுவதற்கு வாய்ப்புள்ள இடங்கள் மற்றும் பாறைகளுக்கு கீழ் வாகனங்களை நிறுத்தவோ பொதுமக்கள் நிற்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களாக நீலகிரியை புரட்டி போட்டு வரும் கனமழையின் தாக்கத்தில் இருந்து மாவட்ட நிர்வாகம், பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு துறையினர், நெடுஞ்சாலை துறையினர், காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வைத்தாலும் இதுவரை 2 பேர் உயிரிழந்துவிட்டனர். தற்போது பெய்து வரும் தொடர் கனமழை மிக கனமழையாக மாறும் வாய்ப்பு உள்ளதால் அவற்றை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக உதகையிலிருந்து நீலகிரி செய்தியாளர் அம்சா.